ஓம் நமோ பகவதி வாசுதேவாய வணக்கம். மீண்டும் நாராயணியத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் உள்ளத்தை நாடி மயிலரகு கா சுந்தரராஜன் மற்றும் டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். இன்றைய நாராயணியத்தில் மூன்றாவது தசகத்தில் ஐந்தாவது ஸ்லோகம் இப்பொழுது. அதற்கு முன்பாக கம்பருக்கு கம்ப ராமாயணம் எழுதுவதற்கு முன்பாக எழுத தொடங்குவதற்கு முன்பாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வணங்க வேண்டும் என்று நினைத்தார். ராமனை வணங்கிவிட்டு கம்பராமாயணத்தை எழுத வேண்டும் என்று முடிவு செய்து கோவிலுக்கு புறப்பட்டு செல்கிறார். மலர்களையோ மஞ்சளையோ குங்குமத்தையோ அல்லது தீபங்களையோ தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ஏதாவது ஒன்றை நாம் எடுத்து செல்வோம் அப்படி அவரும் நினைத்தார். என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசித்தார். யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒன்று புலப்பட்டது. இதுவரை யாருமே கடவுளுக்கு கொடுக்காத ஒரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டும், இதுவரை கடவுளிடம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டும். என்ன அது? அவனிடம் இல்லாத விஷயம் ஏதாவது இருக்கிறதா? இந்த உலகமே அவனுக்கு சொந்தம். சகல ஜீவராசிகள், வீசுகின்ற காற்று, ஓடுகின்ற நதி, உதிக்கின்ற சூரியன், அனைத்தும் அவனுக்கு சொந்தம். அனைத்துமே அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. பின்பு அவனுக்கு என்ன கொடுப்பது? என்ன கொடுத்தால் அவருடைய அருளை பெற வேண்டும்? அவனிடமிருந்து என்ன வாங்கி கொண்டால் நாம் இந்த ராமாயணத்தை சிறப்பாக எழுத முடியும் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் யோசனை செய்தார். கம்ப ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீராமனை பார்த்து வேண்டினார், பெருமானே நான் கம்ப ராமாயணம் எழுத போகிறேன், இயற்ற போகிறேன், என்னிடம் இருக்கின்ற அறியாமையை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த கம்ப ராமாயணத்தை முழுமையாக எழுத எனக்கு உன்னுடைய அருள் வேண்டும், என்னுடைய அறியாமையை உனக்கு கொடுக்கிறேன் என்று, மனப்பூர்வமாக என்னுடைய அறியாமையை உனக்கு கொடுக்கிறேன் என்று கடவுளை பார்த்து வேண்டினார். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் பாதங்களில் தன்னுடைய அறியாமையை சமர்ப்பணம் செய்தார். அதுபோலத்தான் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது. இந்த நாராயணியத்தை படித்துக் கொண்டிருக்கும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற அனைத்து பிழைகளையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மன்னிக்க தயாராக இருக்கிறான். நம்முடைய அறியாமையை அவருடைய பாதங்களில் வைப்போம். ஆம், இந்த நாராயணியம் முழுமையாக சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாராயணியத்தின் ஸ்லோகத்தை டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணனும் அதற்கான பொருளை சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனாலும் குற்றங்குறைகள் இருந்தால் எங்களுடைய அறியாமையை இந்த குருவாயூரப்பன் ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த வேண்டுதல் உங்களையும் சாரும் என்று சொல்லி உங்களுக்கும் அதற்குரிய முழு பலனும் கிடைக்கும் என்று சொல்லி இதோ இன்று மூன்றாவது தசகத்தின் ஐந்தாவது ஸ்லோகம் இப்பொழுது. பவத் பக்திஹி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே அசேஷ க்ளேசௌகம் ந கலு ஹ்ருதி சந்தேக கணிகா ந சேத்யா சஸ்யோக்திஹி தவச வஜனம் நைகம வஜோ பவேன் மித்யா ரித்யா புருஷ வஜன பிராயம் அகிலம். இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி சொல்லி இருக்கின்ற விஷயம் சந்தேகமே இல்லாத நம்பிக்கை. நாம் இத்தனை ஸ்லோகங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே விஷயம் கேள்வி கேட்காத நம்பிக்கை என்றுதான். அந்த நம்பிக்கையை பற்றித்தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறார். என்னுடைய பக்தி என்பது உன்னை முழுமையாக சரணடைவது. நகலு கிருதி சந்தேக கணிகா, அதாவது கேள்வி கேட்காத நம்பிக்கை என்று சொல்வார்கள். நான் உன்மேல் வைத்துள்ள பக்தி என்னுடைய சகல கஷ்டங்களையும் நீக்கிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு முனை அளவு கூட, துளி கூட எனக்கு சந்தேகம் இல்லை. நான் உன்மேல் வைத்திருக்கின்ற பக்தியின் மூலமாக எனக்கு அளப்பரிய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு கால் நான் சந்தேகப்பட்டால்
போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தாயே பகவத்கீதை, அந்த கீதையும் வியாசர் அருளிய ஸ்லோகங்களும் அனைத்தும் யாரோ ஒரு வழிப்போக்கன் சொன்னது போலல்லவாகிவிடும். அப்போ அவர் சொல்கின்ற விஷயம், அது பிணியாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனோரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் நஷ்டமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சகல கஷ்ட நஷ்டங்களும் நம்முடைய பக்தியினால் தீர்ந்துவிடும் என்று மனப்பூர்வமாக நம்புங்கள். நம்முடைய பக்தியினால் கிருஷ்ண பரமாத்மாவை பூசிப்பதால், ஸ்ரீ குருவாயூரப்பனை அவருடைய திருவடிகளை வணங்குவதால் நிச்சயமாக தீர்ந்துவிடும் என்று சந்தேகமே இல்லாமல் நம்பிக்கை வையுங்கள். எள்ளளவு சந்தேகப்படக்கூடாது. நகலு கிருதி சந்தேக கணிகா. எள்ளளவு கூட சந்தேகப்படாமல் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள். அவனிடம் கொடுத்து விட்டோம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பாதத்தில் என்னுடைய கவலைகளை வைத்து விட்டேன். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. என்னுடைய அனைத்து கவலைகளையும் அவன் போக்கி விடுவான் என்று நம்பிக்கையுடன் இல்லத்திற்கு செல்லுங்கள். நம்பிக்கையுடன் இல்லத்தில் இருங்கள். இது நான் சொல்வது மட்டுமல்ல, நாராயண பட்டத்ரி ஸ்ரீமன் நாராயணியத்தில் இப்படித்தான் அருளியிருக்கிறார் என்று சொல்லி இதோ அடுத்த ஸ்லோகம். பவத்பக்தி தாவத் பிரமுக மதுரா தொத்குணரசாத் கிமப்பியாருடச்சே அகில பரிதாப பிரசமனி புனச்சாந்தே ஸ்வாந்தே விமல பரிபோதோதயமிளன் மகானந்தாத்வைதம் திசதி கிமதஹ பிரார்த்தியம் அபரம். இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்ரி சிறிது சிறிதாக நம்முடைய மனதுக்குள் வளர்கின்ற பக்தியானது எப்படி மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து பிரம்மத்துடன் ஒன்றாகிறது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். முதலில் சிறியதாக தோன்றுகின்ற ஒரு விஷயம், பொதுவாக சொல்வார்கள் 1000 கிலோமீட்டர் நடப்பதாக இருந்தாலும் கூட முதல் அடி எடுத்து வைத்துத்தான் ஆக வேண்டும் என்று. அதுபோலத்தான் இந்த ஸ்ரீமன் நாராயணத்தின் ஸ்லோகமும் விளக்கமும் அப்படித்தான். முதலில் ஆரம்பிப்பது ஒரு சிறிய நீரூற்று போல, சிறிய ஓடை போல. அந்த ஓடை மிகப்பெரிய ஆறாக மாறுகிறது. அந்த ஆறு மிகப்பெரிய சமுத்திரத்தில் கலக்கிறது. அதுபோலத்தான் நம்முடைய பக்தியும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்ரி சொல்லி இருப்பது, ஸ்ரீ குருவாயூரப்பனே, உன்னிடம் நான் கொண்ட பக்தியானது முதலில் எனக்கு இனிமை தருவதாக இருந்தது, எனக்கு சாந்தம் தருவதாக இருந்தது. பின்பு அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்னுடைய சகல கவலைகளையும் சகல பிணிகளையும் நீக்குவதாக இருக்கிறது. அது மேலும் வளர்ந்து அந்த பக்தியானது பிரம்மம் என்கின்ற ஒன்றை தரிசனம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது. மனதுக்குள்ளே வளர்ந்து சகல கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்குகிறது. அந்த பக்தி பிரவாகம் எடுத்து பிரம்மமாகிய உன்னை அடையக்கூடிய வகையில் உயர்ந்து நிற்கின்றது. இதைவிட பாக்கியம், இதைவிட சந்தோஷம், இதைவிட ஆனந்தம் எனக்கு வேற என்ன இருக்கு? கிம்மதக பிரார்த்தியம் அபரம், அதாவது இதை விட வேற என்ன வேண்டும்? அது நாராயண பட்டத்ரி தனக்கு மட்டும் சொல்லிக் கொள்ளவில்லை, நம் அத்துணை பேருக்கும் தான். ஸ்ரீ குருவாயூரப்பனை பற்றிய இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல ஜீவராசிகளுக்கும் தான் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மயிலிறகு கா சுந்தரராஜன், டாக்டர் MV ராதாகிருஷ்ணன். நன்றி சொல்லி மீண்டும் சந்திப்பதற்கு முன்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீமன் நாராயணியம், கல்வி, கலை, இலக்கியம், அனைத்து விதமான செய்திகளும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.